தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் அமரர் திரு முனு ஆதி அவர்களின் கனவின் நிஜம். தலைவர்களுடன் தாம்பரத்தின் தந்தை திரு முனு ஆதி அவர்கள். முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் திரு சஞ்சீவ ரெட்டி அவர்களுடன் சட்டசபையில். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மற்றும் முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களுடன். தமிழகத்தின் கல்வி கண் திறந்த முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் திரு காமராசர் அவர்களுடன். முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு பக்தவச்சலம் அவர்களுடன். தமிழகத்தின் புரட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடன். தலைவர்களின் மனதில் மட்டுமின்றி தமிழர்களின் தலைவராக தமிழ் இலக்கிய மன்றத்தில் திரு முனு ஆதி அவர்கள். தாமரத்தின் ஜோதி திரு முனு ஆதி அவர்களின் கனவை நிஜமாக்க இதோ அவர் காட்டிய வழியில். முனு ஆதி அறக்கட்டளையை நிறுவிய நிறுவனர்களாக அவர்களின் இரு மகன்கள் மற்றும் மகள். திரு ஆதி கபிலன் முனு ஆதி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர். இளங்கலை பட்டம் பெற்ற இவர் தோல் உற்பத்தி துறையில் தொழில் அதிபராக உள்ளார். தந்தையின் வழியில் அறப்பணையை செம்மையாக தொடர்கிறார். முனு ஆதி அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு ஆதிமாறன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ முடித்த இவர் ஆட்டோமொபைல் துறையில் தொழில் அதிபராக உள்ளார். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விரும்பிய தனது தந்தையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதையே வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ளார். திரு முனு ஆதி அவர்களின் ஒரே புதல்வி சித்ரா விஜயகுமார் அவர்கள். இளங்கலை பட்டம் பெற்ற இவர் சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். இம்மூவரின் முயற்சியால் தொடங்கப்பட்ட முனு ஆதி அறக்கட்டளையின் முழு முதற் கொள்கை அனைவருக்கும் கல்வி. இது இந்தியாவின் கடைசி குடிமகனுக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கும் முயற்சி. எட்டாதவருக்கும் எட்ட வைப்போம். நோக்கம்: இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவரும் தரமான கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் மற்றும் அனைத்து அதிகாரங்களும் பெற வேண்டும். இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எங்களின் முனு ஆதி அறக்கட்டளை இயங்கி வருகிறது. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறுவர். கல்வி கற்க பிச்சை புக வேண்டிய அவசியம் இல்லை. கண்களிலும் நெஞ்சிலும் கல்வியை கனவாக சுமந்தால் மட்டும் போதும். நாங்கள் கரம் கொடுக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமன்றோ, எங்களின் அடுத்த நோக்கமும் அதுவே. அதற்கான எங்களின் சிறு முயற்சி இதோ உங்கள் பார்வைக்கு. கற்ற கல்வியும் பேணிய உடல்நலமும் உற்ற அதிகார பகிர்வு இருந்தால் மட்டுமே உலகின் வளர்ந்த நாடாக இந்தியா வளம் பெற முடியும். அதிகாரத்தின் அடிப்படை சுய வேலை. வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் எங்களின் சேவை. டாக்டர் ரெட்டிஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து ஓராண்டில் 750 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்துள்ளோம். வாதத்தால் பாதிக்கப்பட்டவரின் மகளின் வாழ்க்கை தொடக்கத்திற்கு தந்தையிடம் அளிக்கப்பட்ட திருமண நன்கொடை. எங்களின் ஓராண்டு பயணம். எங்களின் திட்டங்கள் உங்களின் பார்வைக்கு. அதிக மதிப்பெண் பெறும் மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை, வாழ்வியல் கல்வி வழங்குதல், அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமித்து உதவி செய்தல், கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் போன்ற 13 திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம்.
வாழ்வியல் பயிற்சி. அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி சார்ந்த இலக்கு நிர்ணயம், நினைவு திறனை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் தேர்வுகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வது எப்படி போன்ற மூன்று பிரிவுகளின் கீழ் வாழ்வியல் கல்வி வழங்குகிறோம். அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கவனித்த வாழ்வியல் பயிற்சி வகுப்புகளின் ஆவணப்படங்கள். அர்ப்பணிப்புடன் கூடிய கவனிப்பு. மாணவியர்களின் மகிழ்ச்சியான சுய பாராட்டு. உடல் மற்றும் மனக்கட்டுப்பாட்டு பயிற்சி. சாதனை மாணவியர்களின் சவால். வகுப்பு எடுத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் தலைமை ஆசிரியர். வகுப்புகளில் மாணவ மாணவியர்களின் பங்கேற்பும் பயிற்சியும். சிஇஓவின் தலைமையின் கீழ் விழுப்புரத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள். எங்களின் இதர செயல்பாடுகள். கல்வி சார்ந்த இலக்கு என்ற தலைப்பில் 45 நாட்களில் 69 பள்ளிகளில் சுமார் 20,000 மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளித்தோம். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் 7 நாட்களில் 21 பள்ளிகளில் 4,700 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தோம். அது மட்டுமல்லாது சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இவ்வாண்டு நம் செயல்பாடுகள் அமைந்தன. 12 வகுப்பு செல்லவிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கான கோடைக்கால இலவச சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டது. நாங்கள் கற்றுக் கொடுப்பதோடு நிற்கவில்லை, கற்றவர்களை கற்பித்தவர்களாகவும் மாற்றுகிறோம். இதோ கல்வி அளித்ததை கண்டீர்கள், கணினி அளித்ததையும் காணுங்கள். ஆங்கில அறிவை வளர்க்கவும் பேசவும் பேராசிரியர் திரு சுதாகர் அவர்களின் தலைமையில் இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இலவச சிறப்பு கணினி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. உயர்கல்விக்கான வழிகாட்டுதல். மூன்றே மாதத்தில் 7,569 மாணவ மாணவியருக்கு நேரிலும் தொலைபேசியிலும் உயர்கல்விக்கான ஆலோசனையை வழங்கியுள்ளோம். நேரில் 1,000-க்கு மேற்பட்ட கிராமப்புற மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான ஆலோசனையை வழங்கியுள்ளோம். கல்விக்கடனுக்கான வழிகாட்டுதல். 500-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு உயர்கல்வி கற்க வங்கிக் கடன் பெற்றுத்தர ஆயத்த பணியில் உள்ளோம். இத்தனை பணிகளும் இவர்களின் அர்ப்பணிப்பால்.
திரு ஆதிமாறன் அவர்கள், திருமதி சுஜாதா மாறன் அவர்கள், இவர்களின் சேவையில் முனு ஆதி அறக்கட்டளை குழுவினர். மிஸ் திவ்ய பாரதி, புரோகிராம் மேனேஜர். மிஸ் சரண்யா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். மிஸ் ஜீவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். மிஸ் ராகசுதா, லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர். மிஸ் பிரியங்கா, லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர். மிஸ் உமா, ஃபேக்கல்டி அண்ட் சப்போர்ட்டர். மிஸ் ஐஸ்வர்யா, ஃபேக்கல்டி அண்ட் சப்போர்ட்டர். மிஸ் திவ்யா, ஃபேக்கல்டி அண்ட் சப்போர்ட்டர். மிஸ் புவனா, ஃபேக்கல்டி அண்ட் சப்போர்ட்டர். மிஸ்டர் ஜபமாலை, சப்போர்ட்டர். மிஸ்டர் ராஜ்குமார், சப்போர்ட்டர். மிஸ்டர் வினோத், சப்போர்ட்டர். மிஸ்டர் குமரன், சப்போர்ட்டர். இது சிறிய துவக்கமே. நெடுந்தொலைவு பயணிக்க வேண்டியுள்ளது உங்கள் ஆதரவுடன். நன்றி. வெற்று காற்றும் வேங்குழல் இசையாகும், உற்ற வாய்ப்பு கிடைத்தால் சின்ன துளிநீரும் சிப்பி முத்தாகும், சேரும் இடம் சேர்ந்தால் நிலத்துக்கரியும் நிகரில்லா வைரம்தான், நிலைத்து பொறுத்திருந்தால் விழுந்த விதையும் வேர்விட்டு மரமாகும், வருவதை ஏற்று நின்றாள் வருவதை ஏற்று நின்றோம், வாய்ப்பிற்காய் காத்திருந்தோம், சேரும் இடம் சேர்ந்தோம், அதனால் சிறகடித்து பறக்கின்றோம். ஆக்கம் மிஸ் உமா, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்.